நாட்டின் சுற்றுலா நடவடிக்கைகளுக்காக உத்தியோகபூர்வ தொலைபேசி செயலி ஒன்று இந்த ஆண்டுக்குள் வெளியிடப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் குறித்த செயலி விசிட் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த செயலியினூடாக சுற்றுலா தலங்களுக்கான கட்டண சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். உள்நாட்டு நிறுவனம் ஒன்றினூடாக குறித்த செயலி தயாரிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள உணவகங்களின் கட்டண விவரங்கள், தங்குமிட வசதிகளும் உள்ளடக்கப்பட உள்ளன. வெளிநாட்டு நாணயங்களை பயன்படுத்தியும் அவற்றுக்கான கட்டணங்களை செலுத்தக்கூடிய வகையில் இந்த செயலி தயாரிக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் ஆணையகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நீதி மய்ய கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழக தேர்தல் ஆணையகத்தின் முன்பு இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 50-க்கும் மேற்பட்ட மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர்கள் கண்ணில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டதை தேர்தல் ஆணையகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் களவாக ஓட்டு போட்டதையும் தடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்கள். எனவே தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும், மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பினார்கள்.